நயன்தாரா விக்னேஷிவன் தம்பதிக்கு இரட்டை குழந்தை. தாங்கள் அப்பா அம்மா ஆகிவிட்டதாக இருவரும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை வெளியிட்டு பதிவு. கடந்த ஜூன் மாதம் திருமணம் முடித்த நிலையில் நயன் விக்கி ஜோடிக்கு இரட்டை குழந்தையா என கேள்விக்கணைகளை வீசும் நெட்டிசன்கள். 4 மாதத்தில் மகப்பேறு கண்டுவிட்டனரா என்று ஆச்சரியத்துடன் கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதள பதிவர்கள். ஆந்திர மாநிலம் சித்தூரில் தங்கள் டாக்டர் மகளை காதலித்து திருமணம் செய்த மணமகனின் வீட்டை சூறையாடிய பெண் வீட்டார். அடியாட்களுடன் வந்து மாப்பிள்ளை வீட்டுச் சுவரையும் உடைத்து மகளை அடித்து உதைத்து இழுத்துச் சென்ற பெற்றோர். கடலூர் அருகே ஸ்டீல் கடை கல்லாப்பேட்டையில் அமர்ந்து நிதானமாக பணம் திருடிய நபர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைது செய்த முதுநகர் காவல் நிலைய போலீசார். குஜராத் மாநிலம் மொதேராவை நாட்டின் முதல் சோலார் எனர்ஜி முறையில் மின்சாரத்தை பெறும் கிராமமாக அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சூரியனார் கோவிலுக்கு பயணமாகும் பிரதமர் 14,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். திமுகவின் தலைவராக 2வது முறையாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனும் திமுக பொருளாளராக டி ஆர் பாலுவும் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிப்பு. திமுகவினர் சிலரும் மூத்த நிர்வாகிகளும் பொது இடங்களில் நடந்து கொண்ட முறையால் பிறர் பழிக்கும் நிலைக்கும் ஏளனத்துக்கும் கட்சி ஆளாகியுள்ளது. மிகவும் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. கொடநாடு வழக்கில் 2 கூடுதல் DSPக்கள், 3 DSPக்கள் அடங்கிய தனிப்படை அமைப்பு. சிபிசிஐடி கூடுதல் டிஜிபி உத்தரவை தொடர்ந்து விரைவில் விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல். சென்னை அமைந்தகரை அண்ணா நினைவு வளைவு அருகே அதிகாலையில் கைக்குழந்தையுடன் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது கேடிஎம் பைக் அதிவேகத்தில் மோதி விபத்து. பெண் மற்றும் கைக்குழந்தையின் உயிர் பறித்த இருசக்கர வாகன ஓட்டி மற்றும் அவருடன் வந்த பெண்ணிடம் போலீசார் விசாரணை. உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. சீக்கியர்களின் முக்கிய வழிபாட்டு தலமான ஹேம்குண்ட் சாஹிப் திருத்தலம் உறைபனியால் சூழப்பட்டுள்ள காட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. திமுகவின் தலைவராக மீண்டும் தேர்வான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்து. வாணியம்பாடி அருகே பாலாற்றில் ஆந்திர அரசு கட்டியுள்ள தடுப்பணையில் குளிக்க சென்ற 2 பேர் மாயம். உடன் வந்த நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரம். திருப்பதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 1 கோடி லட்டுகள் விற்பனை. உண்டியலில் 122 கோடியே 19 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் வருகிற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தங்கத்தேர் பவனி. திருவிழாவிற்கு பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்வதற்காக தங்கத்தேர் இழுத்து வரப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது. வருகிற 2026ஆம் ஆண்டுக்குள் மதுரை எய்ம்ஸ் பணிகள் நிறைவடையும். விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி தர்மபுரியில் பேட்டி. ராமேஸ்வரம் மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகு சேதம். நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தங்களை தாக்கியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றச்சாட்டு. உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலைச்சிகரத்தை சுற்றி பூத்து குலுங்கும் சிறு குறிஞ்சி மலர்கள் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்துச் செல்கின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கிளியாந்தட்டு என்ற அட்யா பட்யா விளையாட்டு சென்னையை அடுத்த திருநின்ற ஊரில் மாநில அளவிலான போட்டிகள் தொடங்கி நடைபெறுகின்றன. உதகையில் 2வது சீசன் மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள்.
பூத்துக்குலுங்கும் மலர்களை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். 3 மாதங்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படுவதால் ஒகேனக்கல் அருவியில் நீராடி மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகம். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை கலக்கும் திருவிழா. மதுபானங்கள் ஊற்றப்பட்டு வெள்ளப்பாகு, வெண்ணிலா சாரம் போன்றவை கலந்து பிளம் கேக் தயாரிக்கப்படும். கொச்சியில் சாம்பியன்ஸ் லீக் 5வது கட்ட படகு போட்டிகள். கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் போட்டிகளை தொடங்கி வைத்தாா்.